அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்பெயர் கணக்கெடுதலில் உயர் லாப முறையில் நற்பெயர் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி எண் 7, 8 அந்த ரெண்டு கணக்கு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன கணக்கில் வந்து போன வீடியோவில் சராசரி லாபத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம் நற்பெயரை. இந்த கணக்குகளில் உயர் லாபம் கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம வந்து நற்பெயரை கண்டுபிடிக்கக்கூடிய கணக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி எண் 7, பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை காண்க. நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துகள் 5 லட்சம், நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் ரூபாய் 2 லட்சம். இவ்வகை தொழில்களின் சாதாரண லாப விகிதம் வந்து 12.5%, நிறுவனத்தினுடைய சராசரி லாபம் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு தேவை வந்து உயர் லாபம் அப்படின்னு சொன்னா, உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம், சாதாரண லாபம். இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் சராசரி லாபமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். அப்ப சாதாரண லாபம் என்பது, சாதாரண லாபம் என்பது பயன்படுத்தப்பட்ட முதல், இன்ட்டு என்ன சொல்ற வந்து வட்டி லாப விகிதம் சதவீதம், லாப விகிதம் லாப விகிதம் இதுதான் ஃபார்முலா. இப்ப பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, சொத்துகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு சொன்னா, முதல் அப்படின்னு சொன்னா சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள், சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். இப்ப சொத்துக்கள் எவ்வளவு கணக்குல கொடுத்துருக்காங்க, 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. பொறுப்புகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்ப பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து 3 லட்சம். இதுல இப்ப உயர் கண்டுபிடிக்கிறவங்க வந்து சாதாரண லாப விகிதம் கண்டுபிடிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளவு வந்து 3 லட்சம் இன்ட்டு சதவீதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12.5/100. அப்ப 2 0க்கு 2 0 அடைச்சிருவோம், 1 2 3 0 மூவஞ்சு 15 மீதி 1 3 2 6 1 7 3 3 3 ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 37,500 வருது. பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து சாதாரண லாப விகிதம் வந்து 37,500, சாதாரண லாபம் 37,500. இப்போ உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். இப்போ உயர் லாபம் கண்டுபிடிக்கணும், உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் கணக்கில் கொடுத்துருக்காங்க 60,000 மைனஸ், அப்ப இதோட 37,500 இது கழிச்சோம்னு சொன்னா நமக்கு உயர் லாபம் கழிச்சிடும். 0 0 10 5 போச்சுன்னா 5, இங்க 9 7 போச்சுன்னா 2, 5 3 போச்சுன்னா 2. 22,500 என்பது உயர் லாபம். இப்ப நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு கொள்முதல், ஆண்டு கொள்முதல். இப்ப உயர் லாபம் எவ்வளவு இருக்கீங்க, 22,500 இன்ட்டு ஆண்டு கொள்முதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கணக்குல வந்து 2 ஆண்டுகள் கொள்முதல் கொடுத்திருக்காங்க. அப்ப 2வது என்ன செய்யணும், நம்ம வந்து பெருக்கணும். பெருக்கனா 0 0 2 10 மீதி 1 2 2 4 1 5 2 2 4. அப்ப நற்பெயர் வந்து எவ்வளவு, 45,000 நற்பெயர், 45,000. இது வந்து பயிற்சி எண் 7. இதுல எடுத்துக்காட்டு 7 இருக்கு, இது கணக்கு நீங்க இதே மாதிரி போட்டு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பயிற்சி எண் 8. இதுவும் அதே தான், உயர் லாபம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல சராசரி லாபம் கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். பயன்படுத்தப்பட்ட முதல் டைரக்டா கொடுத்துட்டாங்க, சாதாரண லாபம் கொடுத்துருக்காங்க. உயர் லாபத்தில் 2 ஆண்டுக்கு முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பை காண்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் வந்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும், சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சராசரி
லாபம் அப்ப 3 வருஷம் கொடுத்திருக்காங்க 1 20000 பிளஸ் 17000 பிளஸ் 23000 3 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க அப்ப எதால வகுக்கறாங்க 3 ஆல வகுக்க வேண்டும் அப்ப 23 7 30 40 20 60000 வருது 60000-த்தை 3 ஆல வகுத்தா 20000 வரும் இதுதான் சராசரி லாபம் இப்ப சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும் சாதாரண லாபம் அப்படினு சொன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளவு 80000 கொடுத்திருக்காங்க பயன்படுத்தப்பட்ட முதல்ல 80000 * லாப விகிதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15/100 லாப விகிதம் வந்து 15/100 அப்ப ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடுறோம் ரெண்டு ஜீரோ வந்திருக்கு 85 40 மீதி 4 ஒரே கிட்ட நானும் 12 இப்ப 12000 வந்திருக்கு இப்ப உயர் லாபம் இப்ப உயர் லாபம்னா என்ன சொல்லிருக்கேன் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் இதான் ஃபார்முலா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் சாதாரண லாபம் சராசரி லாபம்ன்றது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 20000 கண்டுபிடிச்சிருக்கோம் சாதாரண லாபம்ன்றது வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12000 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ உயர் லாபம்ன்றது எவ்வளவு வந்து 8000 கண்டுபிடிச்சிருக்கோம் உயர் லாபம்ன்றது 8000 இப்போ நற்பெயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லிருக்கேன் நற்பெயர் உயர் லாபம் இன்டு ஆண்டு கொள்முதல் இதான் ஃபார்முலா உயர் லாபம் இன்டு ஆண்டு கொள்முதல் उयर लाभ नंबर वनकम।